நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். சிந்தரில் நம்ம என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா டுடே நைட் அப்டேட் தான். டுடே நைட் அப்டேட் என்ன அப்புறம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு அது பேர் என்னப்பா அந்த ஒரு லெஜெண்டரி பண்டில் தான். லெஜெண்டரி பண்டில் பற்றி ஃபுல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அந்த ஈவெண்ட் எப்படி இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். கண்டிப்பாக இதுக்கு வியூஸ் போகாதுன்னு நினைக்கேன். ஆனால் சேனல் ரொம்ப டவுன் ஆகிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா கவலைலாம் பட வேண்டாம். நம்ம வந்து நம்மளை மதித்து பார்க்குறவங்க வந்து பார்க்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேனரில் தரலை அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 5 டோக்கன் வேணுங்க. 5 டோக்கன் இருந்தால் வேறு லெவலில் எடுத்துடலாம். 5 டோக்கன் பார்த்தீங்கன்னா இதுக்கு படம் வேறு விட்டுருக்கானோப்பா. ஹீரோ கேரக்டர் வந்து கத்தியா சுத்ரா சுத்ரா. ஓஹோ இவர் பார்த்தீங்கன்னா இவர் கையில் பிடிச்சவனா பார்த்தீங்கன்னா கோப்ரா கத்தியாக மாறிட்டு வேறு லெவலி. இதை இவர் இன்னொருத்தட்ட விட்டு அவர் இன்னொருத்தட்ட மாற்றி எதுக்கு. ஆனால் இந்த ட்ரெஸ் பண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்து தான் நினைக்கிறேன். இது இருந்தால் அதட்ட அதிகமாக டாப் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பண்டில் ஒருத்து தான். ஏன்னா ரொம்ப லெஜெண்டரியான பண்டில் திருப்பி வந்து வரவே வராது. எப்படி எவ்வளோ கன்னு ஸ்கின் எல்லாமே வராதோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு திருப்பி வராது. ஓகேங்களா? எவ்வளோ கன்னு ஸ்கின்லாம் திருப்பி வராது. கீழே ரெட் கலரில் போட்டிருக்கோம்ல அதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. இந்த ஈவெண்ட்டில் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து எடுக்க முடியாது. பிடிச்சவங்க எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா பார்ட் டைமாக விளையாடுறவங்க அவங்கெல்லாம் எடுக்கவே தேவையில்லை. இதில் என்னென்ன அமௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டோம்ல ஒரு அமௌண்ட். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடாக இருந்தோம்னா யாருமே அமௌண்ட் போடாமல் இருந்தால் ஆடும். ரெண்டாவது ஒரு பாம்பு சுற்றி வந்துருக்கோம்ல அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி அமௌண்ட் இந்த ட்ரெஸ்ஸுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை யார்ட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா இல்லைனா நம்ம ஸ்குவாடில் சேர்ந்தா. இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து பறந்து வரும்போது அப்படியே கையில் பார்த்திங்கன்னா சோப்பு கலரில் அப்படி தெரிச்சுக்கிட்டே வரும். வேறு லெவல் தான். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இதாக மாற்றிக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம அன்லாக் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு குறைய டைமண்ட்லேயே கிடச்சி நம்ம அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நம்மளுக்கு வந்து முன்னாடியே கிடச்சிரும். ஆனால் இதில் எனக்கு என்ன கோவம்னு பார்த்திங்கன்னா மாப்பிளா இதை பார்க்கல பார்த்திங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிஸ்ட்டு ஸ்கின் ஆட் ஆயிருக்கு. எப்படியோ உள்ளே தள்ளி விட்டானோ உள்ளே வச்சு வேறு லெவல்ப்பா. ஃபிஸ்ட்டு ஸ்கின்னையும் உள்ளே வச்சு தள்ளி விட்ருக்கானோ. ஆனால் நம்மளுக்கு அந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின் நம்மளுக்கு கிடச்சா சூப்பராக இருக்கும். அது பார்த்திங்கன்னா இங்கே ஓரத்துலலாம் இல்லை. நம்மளுக்கு வந்து அந்த டோக்கன் விழுறதுக்கு பதிலாக ஃபிஸ்ட்டு ஸ்கின் விழுந்தால் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் உங்களுக்கு 1 டோக்கன் தான் கிடைக்கும். அந்த 1 பஞ்ச்மேனுக்கு எடுத்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் 3 டோக்கன் 4 டோக்கன் அப்படிலாம் கிடைக்காது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 5 டோக்கன் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 600 டைமண்ட் 700 டைமண்ட் செலவாயிரும். அதை தவிர்த்து நீங்கள் வந்து எப்படியும் உங்களுக்கு 5 டோக்கன் தொடர்ச்சியெல்லாம் விழாதுல்ல. விழுந்தா லக்கு தான். நான் விழாதுன்னா சொல்லலாம், விழுந்தா லக்கு தான். ஆனால் நம்ம கர்நாகாரங்களை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எப்படியும் விழுறதுக்கு வாய்ப்பில்லன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நல்ல டைமண்ட் பிடிங்கிரும். ஒரு 2000 டைமண்ட் இருந்தால் இது பக்கத்தில் போங்க. மற்றபடி யாரும் இதுக்கு பக்கத்தில் போகண்டாம். ஓகே சவாலதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய் மாப்பிள்ளைங்களா, போய் தூங்க. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.